மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. 9:17 செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கிடைக்கும். இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம், இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கலாம். இதை மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சார்ட்டு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டெய்லி பேசிஸ் 1 மினிட் சார்ட்டில் பேங்க் நிஃப்டியில் கால்ஸ் எப்படி வருதுன்னு பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ நம்ம சேனல் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடரில் அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கு நவம்பர் 22 ஒரு வெனஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம். இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு செலக்ட் 43,750 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் கால் வருது. 43,750 செல் பண்ணலான்னு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக்காக செயல்படும். நாங்கள் இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி எப்போல்லாம் கேண்டிலோட பிரேக் அவுட் நடக்குதோ அப்போல்லாம் நமக்கு கால்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்குறதையும் மேலே போகிறதையும் நம்மளால் பார்க்கையில் புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறுது இறங்குது அப்படின்ட்டு. பட் என்ட்ரி எடுக்கிறதுல நிறைய பேர் குழம்புவீங்க, கன்ஃபியூஷன் ஆகிக்குவீங்க. இந்த சார்ட் கிளியராக இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கே என்ட்ரி எடுங்க, இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கனாலும் இங்கே கட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட்டிக்காக ஒரு கால்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். அந்த கால்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கூட 43,750 செல் பண்ணலான்னு செல் கால் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆர் அட் 641, அதாவது 108.9 பாயிண்ட் கிட்டே இருக்குது. ஸோ இந்த 109 பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மார்க்கெட் சடனாக ஒரு 3 கேண்டில் டவுன் சைடு இறங்கினதில் ஒரு 80 பாயிண்ட் மேலே மொமெண்டம் அப்படியே கண்டினியூஸாக இறங்குது. அடுத்து ஒரு வாலடைல், அந்த வாலடைலில் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேண்டிலில் இறங்கினதில் ஃபஸ்ட் ஆர் அட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே ஓப்பனிங்கில் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும்தான் அந்த பேரிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆக டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக பேரிஷ் மொமெண்டமில் மார்க்கெட் இறங்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிடைச்ச கால் ஃபஸ்ட் ஆர் அட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 43,900 புட் ஆப்ஷன், இது ஒரு இன் த மணி ஆப்ஷன். நம்ம எப்போயுமே அவுட் ஆஃப் த மணி, அட் த மணி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஷோ பண்ணுறோம். ஒரு இன் த மணி ஆப்ஷன் இப்போ நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் 2 மடங்கு லாபம் உங்களால் எதிர்பார்க்க முடியும். அதுக்கு ரீசன், 2 மடங்கு ப்ரீமியம் நீங்கள் இங்கே பே பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டே பாருங்கள், 300 கிட்டே வந்திருக்கு, 296 அந்த மாதிரி. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 80 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுல, அப்போ இங்கேயும் 80 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, 380 அந்த மாதிரிலாம் போயிருக்கு. அடுத்து டவுன் சைடு இறங்கிட்டு மேலே ஏரியாவில் பாருங்கள், நமக்கு 400 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சார்ட்டு தான். இந்த சார்ட்டுன்றதுனால நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ மாற்றி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம். இதே நீங்கள் க்ரூட் ஆயில் வேணுனாலும் ரிலையன்ஸ் வேணுனாலும் இதை சேஞ்ச் பண்ணி உங்களால் வாட்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட்டு வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.